ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களில் ஒருவன் கேபி. இது வரைக்கும் நம்ம சேனலில் நிறைய செக்மெண்ட்ஸ் பார்த்துருக்கோங்க. நல்லா சமைச்சு சாப்பிட்லாம் வாங்க செக்மெண்ட், வாண்டு குட்டீஸ் இன் வண்ட செக்மெண்ட், கதை போமா செக்மெண்ட், இது போக செலிப்ரேஷன் செக்மெண்ட் கூட பார்த்துருக்கோம். இந்த வரிசையில் நம்ம சேனலில் இன்னொரு செக்மெண்ட் ஆட் பண்ண போகிறோங்க. அது ரொம்பவே முக்கியமான செக்மெண்ட் கூட. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மருத்துவர் நேரம் தாங்க. எதுக்கு நம்ம இந்த செக்மெண்ட்டை இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர்ஸ் டே இந்த ஜூலை 1st தாங்க வந்துச்சு. ஸோ டாக்டர்ஸ் டே வந்த மந்த்லேயே தான் இந்த செக்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கிறதுக்கு தாங்க இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த செக்மெண்ட்டில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பல ஸ்பெஷலைசேஷன்ஸ்லேருந்து இருக்கிற டாக்டர்ஸ் நம்ம சேனலுக்கு எக்ஸ்க்ளூசிவாக இன்டர்வியூஸ் கொடுக்க போகிறாங்க. அதோட ஹெல்த் டிப்ஸ் இருக்கும். அதோட மருத்துவ குணங்கள் உள்ள தானியங்களையும் மூலிகைகளையும் எப்படி நம்ம கன்சியூம் பண்ணிக்கலாங்கிறதும் இருக்கும். இது போக உங்களுக்கு இருக்க மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ்க்குள்ள க்வெஸ்சன்ஸ்க்கெலாம் ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ அந்த க்வெஸ்சன்ஸ்லாம் நம்ம சேனலோட இமெயில் ஐடிக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலோட இமெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துக்கோங்க. நம்ம சேனலில் இனிமேல் வாரத்தில் ஒரு நாள் இந்த மருத்துவ செக்மெண்ட் இருக்குங்க. மேலும் சுவாரஸ்யமான தகவல்களுக்கு அடுத்தடுத்து வர்ற மருத்துவர் செக்மெண்ட்டை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் செலிப்ரேஷன் செக்மெண்ட்ஸ்னா நம்ம ஸ்வீட் செஞ்சு செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். அதுக்காக இந்த செக்மெண்ட்டில் நம்ம மருந்து எப்படி செய்கிறாங்கன்னு காமிக்க முடியாது. ஆனால் அந்த மருந்தை எப்படி கன்சியூம் பண்ணிக்கிறது, எந்த அளவுக்கு கன்சியூம் பண்ணிக்கிறதுங்கிறது டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாங்க. ஸோ அப்படி இன்றைக்கி நம்ம சேனலில் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கபச்சுர குடிநீர் எப்படி செய்கிறது அண்ட் அதில் இருக்கிற மருத்துவ குணங்களையும் மூலிகை பொருட்களையும் தெரிஞ்சுக்க போகிறோம். அதை ஒருத்தர் எவ்வளோ எடுத்துக்கிறது, எந்த நேரத்தில் எடுத்துக்கிறது, எப்படி எடுத்துக்கிறதுங்க தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கொரோனா வைரஸோட தாக்கத்தை கட்டுப்படுத்த முடியலைன்னா கூட, இந்த கொரோனா வைரஸை எதிர்த்து போராடக்கூடிய எதிர்ப்பு சக்தியை வளர்க்குறதுக்கு இந்த கபச்சுர குடிநீரை நீங்கள் பருகலாங்கிறது. தமிழக அரசு பல சித்த மருத்துவர்களோடு ஆலோசித்த பிறகு ஒரு அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க. தமிழக அரசு இந்த கபச்சுர குடிநீரை நிறைய மருத்துவமனைகள்லையும் மருத்துவ முகாம்கள்லையும் மருத்துவ உதவி மையங்கள்லேயுமே இதை எல்லா மக்களுக்குமே கொடுத்துட்ருக்காங்க அண்டு எல்லாரையுமே எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. இந்த கபச்சுர குடிநீரில் என்னென்ன மருந்து வகைகள் அண்ட் மூலிகை வகைகள்லாம் சேர்ந்திருக்குன்னு பார்த்துக்கலாம். சுக்கு, திப்பிலி, லவங்கம், சிறுகாஞ்சோரி, அக்காரகாரம், முள்ளி, கடுக்காய், ஆடாதொடை, கற்பூரவல்லி, கொஷ்டம், சினித்தில், சிறுத்தெக்கு, நிலவேம்பு, வட்டத்திருப்பி, கொரைக்கிழங்கு. இந்த கபச்சுர குடிநீரை ஒரு ஆளுக்கு ஒரு ஸ்பூனுக்கு ஒரு டம்ளர் தண்ணியில் போடணுங்க. அந்த ஒரு டம்ளர் தண்ணீர் அரை டம்ளராக வத்துற வரைக்கும், அந்த மூலிகை எசன்ஸ்லாம் இறங்குற வரைக்கும் நல்லா வத்த விட்டு அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி தாங்க குடிக்கணும். கபச்சுர குடிநீரை நாங்கள் எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இது வந்து நாங்கள் 5 பேருக்கு பண்ணதுனால இந்த குவான்டிட்டி எடுத்துருக்கோம். ஸோ உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதை கணக்கு எடுத்து இதை யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் அதை எப்படி பண்ணுறதுங்கிற ஒரு வீடியோ உங்கள் பார்வைக்கு. இதோட இந்த வீடியோ முடியலங்க. இனிமேல் தாங்க ஒரு முக்கியமான விஷயம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இவ்வளோ விஷயங்கள் நம்மளுக்காக பண்ணுற டாக்டர்ஸ்க்கு நம்ம ட்ரிபியூட் கொடுக்காமல் இருக்க முடியுமா? ஸோ அதுக்காக ஒரு ட்ரிபியூட் தாங்க இப்போ பார்க்க போகிறீங்க. இந்த ட்ரிபியூட் வீடியோ யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தையே ஆட்டி படைச்சிட்ருக்க இந்த கொரோனா வைரஸ்லேருந்து நம்ம எல்லாரையுமே காப்பாற்றுறதுக்கு தன்னோட வீட்டிலேருந்தும் ஃபேமிலியிலேருந்தும் தள்ளியிருந்து போராடிட்டு இருக்கிற எல்லா டாக்டர்ஸ்க்கும் தாங்க இந்த ட்ரிபியூட் வீடியோ. எத்தனையோ நாட்களாக இல்லை எத்தனையோ மாதங்களாக தன்னோட குழந்தைகளை ஃபேமிலியை பார்க்காம இருக்கிறாங்க நிறைய டாக்டர்ஸ். அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் குழந்தைகளுமே ஒத்துழைச்சி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் எங்களோட ஃபேமிலியிலையும் இருக்குங்க. அந்த குழந்தை எங்களோட ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ங்க. ஸோ அந்த குழந்தையோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே டாக்டர்ஸ். லாக்டவுன் காரணமாக மிட் ஆஃப் மார்ச்லேருந்து அந்த குழந்தை தன்னோட தாத்தா பாட்டி வீட்டில் நேட்டிவில் இருக்குங்க. அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே டாக்டர்ஸ்னு சொல்லியிருந்தாங்கல்ல. ஸோ அவங்க ரெண்டு பேருமே ஜென்ரல் டியூட்டி அஸ் வெல் அஸ் கோவிட் டியூட்டி பார்த்துட்ருக்காங்க.
க்ளோஸ் டு 4 மந்த்ஸாக அந்த டாக்டர்ஸ் அவங்களோட குழந்தைய பார்க்கலங்க. இந்த சிச்சுவேஷனை அந்த குழந்தைய ரொம்ப அழகாக புரிஞ்சுக்கிட்டு இருந்துட்டுருக்குங்க. அந்த குழந்தை இப்போ ஒரு சில வார்த்தைகள் உங்ககிட்ட பேசுவாங்க. எங்கள் அம்மா அப்பா ரெண்டு பேருமே டாக்டர்ஸ். நான் அவங்கள விட்டுட்டு 4 மந்த்ஸாக எங்கள் தாத்தா வீட்டில் இருக்கிறேன். ஐ லவ் யூ மம்மி அண்ட் டேடி. ஐ லவ் யூ ஸோ மச். ஐ மிஸ் தேம் ஸோ மச். அவங்க நினச்சா வந்து என்னை பார்க்க முடியும், ஆனால் அவங்க வரல. ஏன்னா அவங்க உங்களுக்காக தான் அங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ப்ளீஸ் எங்கள் அம்மா அப்பா சொல்கிற மாதிரியும் மற்ற டாக்டர்ஸ் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்த்தி. தேங்க்யூ டாக்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸோ இல்லை உங்கள் ஃபேமிலியிலேயே சில டாக்டர்ஸும் இருப்பாங்கங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் சல்யூட். இந்த கோவிட் சிச்சுவேஷனில் நிறைய டாக்டர்ஸ், சானிடரி ஒர்க்கர்ஸ், போலீஸ்மேன், கார்மெண்ட் அண்ட் சோஷியல் ஒர்க்கர்ஸ் இவங்களோட சேர்ந்து நிறைய வாலண்டியர்ஸ் கூட வந்து இந்த சிச்சுவேஷன்லேருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கு போராடிட்டுருக்காங்கங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே ஒரு பிக் பிக் தேங்க்ஸ் அண்ட் சல்யூட். இதை நம்ம தேங்க்ஸுங்கிற வார்த்தையால் மட்டும் சொன்னால் போதாதுங்க, இதை நம்ம உண்மையாகவே ஹார்ட்ஃபெல்ட் தேங்க்ஸாக சொல்லணும் அப்படின்னு நினச்சோம்னா கவர்மெண்ட் சொன்ன ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே தாங்க ஆகணும். சோஷியல் டிஸ்டன்சிங், சமூக இடைவெளி கடைபிடிங்க, வியர் மாஸ்க், முகக்கவசத்தை அணியவும், வாஷ் யூர் ஹேண்ட்ஸ் குவைட் ஆஃபன் வித் சோப், கைகளை அடிக்கடி கழுவவும், டோன்ட் டச் யுவர் ஐஸ், நோஸ் ஆர் மவுத் அன்னெசர்லி, கண் மூக்கு வாய் பகுதிகளை தேவையின்றி தொடாதீர், அவாய்ட் க்ரௌடட் பிளேசஸ் அண்ட் பப்ளிக் கேதரிங்ஸ் அன்னெசர்லி, தேவையின்றி புது இடங்களுக்கு செல்லாதீர், ஸ்டே ஹோம் அண்ட் செல்ஃப் ஐசோலேட் ஈவன் வித் மைனர் சிம்டம்ஸ் சச் அஸ் காஃப், ஃபீவர் அண்ட் ஸ்னீசிங் அன்டில் யூ ரெக்கவர். உங்களுக்கு இருமல், காய்ச்சல், தும்மல் ஆகிய அறிகுறிகள் சிறிதளவு இருந்தால் கூட வீட்டில் இருந்தபடியே தனிமைப்படுத்தி கொள்ளவும். ஹாவ் அ ஹெல்த்தி டயட். சத்துள்ள உணவுப் பொருட்களை எடுத்துக்கொள்ளவும். முக்கியமாக காய்கறிகளையும் பழங்களையும் தானிய வகைகளையும் அதிக அளவில் தினசரி எடுத்துக்கொள்ளவும். ஸ்டாண்ட் இன் சன்லைட் ஃபார் 20 மினிட்ஸ் டெய்லி. தினசரி சூரிய வெளிச்சத்தில் 20 நிமிடங்கள் நிற்கவும். அவ்வளோதாங்க பண்ண போகிறோம். நம்ம வேறு எதுவும் பெருசாக பண்ண போகிறதில்ல. நம்ம நம்மளை சுத்தமாக வச்சுக்க போகிறோம், சேஃபாக பார்த்துக்க போகிறோம். இதை நம்ம பண்ணாலே போதுங்க. நம்மளுக்காண்டி போராடிட்டு இருக்கவங்களுக்கு நம்ம மனசுலேருந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொன்னதுக்கு சம்மந்தாங்க இது. இது எல்லா டாக்டர்ஸ்க்குமான ஒரு ட்ரிபியூட் தான். பட் அதுலேயும் எனக்கு தெரிஞ்ச சில டாக்டர்ஸ் இருக்காங்க, என் ஃபேமிலியில் சில டாக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நான் ஒரு ட்ரிபியூட்டாக ரொம்ப முக்கியமாக அதை கொடுக்கணும்னு நம்புகிறேன். Thank you so much for treating me and my family all these years and keeping us safe and healthy. So இதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ் அண்ட் உங்கள் ஃபேமிலியில் இருக்க டாக்டர்ஸ்க்கெலாம் ட்ரிபியூட் கொடுக்கணும் அண்ட் எல்லா டாக்டர்ஸ்க்கு ட்ரிபியூட் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ், உங்கள் ஃபேமிலியில் இருக்க டாக்டர்ஸை பற்றின முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஏதாவது ஷேர் பண்ணுன்னா ஷேர் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், குறிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. மீண்டும் ஒரு மருத்துவர் செக்மெண்ட்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் ஒருவன் கேபி.